திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின்வெட்டு தொடர்கதையாகி வருவதாகவும் தண்ணீர் பிரச்சினையும் இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். விடிய ஆட்சி விடியலை தரப்போவதில்லை எனவும் விரைவில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். காலையில் 6 மணி ஆனால் கரண்ட் போயிடுது. 6 மணிக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ வீட்டுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்து அனுப்பக்கூடியதுக்கு அதுக்கு கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா சாயந்தரம் எந்த நேரம் போகுதுன்னு தெரியல, மின்வெட்டு எப்போ போகுதுன்னே தெரியல, அப்படி போய்கிட்டே இருக்குது. இப்போல்லாம் நிறைய இடத்துல இதை தெருக்கள்லேயே போராட்டம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்களே போராட்டம் பண்ணி அவ்வளோ நிலையில் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, எப்போ கரண்ட்டு வருது எப்போ போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது பாட்டில் இந்த தண்ணி மாதிரி வருது, தண்ணி மாதிரி போய்கிட்டே இருக்குது. நைட்லலாம் ரொம்ப உறங்க முடியலை. இந்த வெக்கையில் வந்து ரொம்ப உறங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். கரண்ட்டு அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. விடிய ஆட்சி விடியலை, விடியவே மாட்டேங்குது. ஒரு நாள் விடியாது, ஒரு நாளும் இந்த விடியல் வரவே வராது. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் இந்த ஆட்சி போய் அடுத்த ஆட்சி வந்தாக்கி தான் எங்களுக்கு வந்து கரண்ட் கிடைக்கும். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மும்முனை மின்சாரத்தில் குளிர்படிகள் மற்றும் 1 மணி நேரத்திற்கு 1 முறை மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மும்முனை மின்சாரம் வந்து வாரத்தில் 4 நாள் 5 மணி நேரம் தான் வருது மொத்தத்துலேயே. ஆனால் இவர் சொல்கிறாரு, முதலமைச்சர் சொல்கிறது இருட்டு ஒளிங்கிறார். ஆனால் இவங்கதான் முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறாங்க. கரண்டே கிடையாது, எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிருக்கான். மின்சார கட்டணமும் அதிகம் பண்ணிட்டாங்க. இதனால் தோட்டத்தோட வீடுகளில் ரொம்ப சிரமப்படுறான்.